Hi guys, welcome back to my channel. So in my channel la nama enna paaka porna vandu what is DevOps? So DevOps na enna? So abdingi pathi dhaan paaka porom. So DevOps la vandu nariya concept irukku. So and the concept la vandu initially la vandu mudhalla idu enna nu therinjadha nammala vandu further ah vandu nammala adha go through panna mudiyum. So adanalae vandu enoda understanding la na purinjadha ungalukku na vandu simple term la na solren. So video kadaisi varaikkum paarenga, skip pannidadhinga. So vaanga ipo video ku la polam. ஸோ டெவாப்ஸோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கும் வந்து ஆப்ரேஷன் டீமுக்கும் நடக்கிற ஒரு ஒரு கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் மீன்ஸ் அவங்க ரெண்டு டீமும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டை வந்து கிளைண்ட்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற ஒரு விஷயம் தான் அந்த டெவாப்ஸுங்கிறாங்க. ஸோ டெவாப்ஸுங்கிறது ஒரு மெத்தட், நாட் அ டூல். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை வச்சு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து அவங்க கோடை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிளையண்ட் வந்து என்ன ரெக்குயர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோடை டெவலப் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங் டீம் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி வந்து எதுவும் அந்த சாஃப்ட் டெவலப்பர் டெவலப் பண்ண கோடில் எதுவும் வந்து எரர் ஆர் பக் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு ஓகே இந்த விதமான எரர் இல்லைங்கிறதப்ப உடனே வந்து அதை வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆப்ரேஷன் டீமுக்கு போவோம். ஸோ ஆப்ரேஷன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோடை வாங்கி அவங்க குறிப்பிட்ட ஒரு அப்ளிகேஷன் டூலில் போட்டு அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. அவன் அகைன் ஒரு ஜாபுக்கு அதில் க்ரியேட் பண்ணி எப்படி ரன் ஆகுது, அதில் அவுட்புட் எப்படி வருதான் செக் பண்ணி பார்ப்பாங்க. சர்வர் டீம் இருப்பாங்க, சர்வர் டீம் என்ன டெஸ்டிங் சர்வர் இப்போ ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகைன் அவங்க செக் பண்ணி முடித்த அந்த டீம் வந்து நம்ம சர்வர் டீம்கிட்ட கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் சர்வரில் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டெக்ரேஷன் பண்ணி சர்வரில் செக் பண்ணுற இது ரெண்டு ப்ராசஸ் சேர்த்து ஆப்ரேஷன் டீம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் நடக்கும். ஸோ இந்த செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட்டு வந்து டேட்டா வாங்கிட்டு அதை வச்சு டெவலப்மெண்ட் டீம் வந்து கோட் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது ஆப்ரேஷன் டீமுக்கு போகும். மூணு ஒரு கேட்டகரியில் வந்து டெவாப்ஸோட கான்செப்ட் வந்து கவர் ஆகிடும். கோடிங் அண்ட் டெஸ்டிங், அப்புறம் வந்து இன்டக்ரேஷன், ரிலீஸ் அண்ட் டெப்ளாய். ஸோ இதில் வந்து கோடிங் அண்ட் டெஸ்டிங்கிறது, ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து கோடை டெவலப் பண்ணி அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க, டெஸ்டிங் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் டீமுக்கு வந்துடும். ஸோ ஆப்ரேஷன் டீமில் வந்து ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணுவாங்க. இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு வர அப்கமிங் வீடியோவில் இல்லை சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ இன்டெகிரேட் பண்ணுவாங்க. இன்டெகிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி அதை ஒரு டெஸ்டிங் சர்வரில் ரிலீஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே எவ்வி இஸ் எவ்ரி திங் கோஸ் அண்ட் வெரி வெல் அப்படின்னு ஆச்சுன்னா வந்து உடனே அவங்க லைவ் சர்வரில் டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டேர்மில் பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு கண்டிஷனில் தான் அந்த டெவாப்ஸுங்கிற கான்செப்ட் வரும். நான் கொடுத்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி டெவாப்ஸ் இன்ஜினியராக யாராவது நீங்கள் இனிஷியலாக நீங்கள் உங்கள் கரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம வர அப்கமிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ரியல் டைமாக வந்து நம்ம டெவாப்ஸ் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை எப்படி வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ரியல் டைமாக கூட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.